ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். 60 மேற்பட்ட தலைப்புகளை பரிசீலனை பண்ணி ஜோதிகாவுடைய 50 படத்துக்கு உடன்பிறப்பு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. பாரம்பரிய குடும்பத்துடைய பாச போராட்டம் தான் கதையாமா. ஜோதிகாவும் சூர்யாவும் முன்னணி இயக்குனர் ஒருத்தர்கிட்ட கதையை கேட்டு அதை 50 படமா அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் கத்துக்குடி படத்துடைய இயக்குனர் ரா சரவணன் சொன்ன கதை ரொம்பவே பிடிச்சு போக அதையே 50 படமா புக் பண்ணியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி மேடை பேச்சுகளில் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை உடன்பிறப்பு. ஜோதிகாவுடைய 50 படத்துக்கு இப்படி ஒரு டைட்டில் வச்சா ஆளுங்கட்சியை ஆதரிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சூர்யாவுக்கு நெருக்கமான சிலர் கேட்டிருக்காங்க. அதுக்கு சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விதத்துல அதுவும் சரியா இருக்கலாம், ஆனா படத்தை பார்த்தா இந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்பை தலைப்புல உறுதியா இருந்திருக்காரு சூர்யா. அம்பேத்கருடைய குரலா ஜெய் பீம், கருணாநிதியுடைய குரலா உடன்பிறப்பே அப்படின்னு சினிமாவை வச்சு சூர்யா பண்ணிட்டு இருக்கிற சூட்சமம் அரசியல் வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜோதிகாவுக்கு அண்ணனா சசிகுமாரும் கணவரா சமுத்திரக்கனியும் நடிச்சிருக்காங்க. அண்ணனுக்கும் கணவருக்கும் நடுவில் அல்லாடுற மாதங்கி அப்படிங்கிற கேரக்டர் தான் ஜோதிகாவுக்கு. புதுக்கோட்டை கதைக்களத்தில் ரெட்டை மூக்குத்தி போட்டு திருமண் பூசி அச்சு அசல் கிராமத்து பெண்மணியாகவே மாறியிருக்காங்க ஜோதிகா. கிராமத்து கதைகளில் பெருசாக தலை காட்டாத ஜோதிகாவுக்கு இந்த படம் பெரிய அடையாளமாக அமையும் அப்படின்னு அவங்களோட கெட்டப்பை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்காக தான் தஞ்சாவூர் அரசு ராஜா மிராசுதர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஜோதிகா. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுடைய சுகாதார சீர்கேடுகள் பற்றி சொல்றதுக்காக தேவையில்லாத சர்ச்சையை கிளப்பி சோசியல் மீடியாவில் அவங்கள வருத்தெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு 25 லட்ச ரூபா டொனேஷன்லாம் கொடுத்து அதை சரி கட்டினாங்க. ஜோதிகா சசிகுமார் சமுத்திரக்கனி கூட்டணியில் கலையரசன் சிஜாரோ சூரி ஆடுகளம் நரேன் வேலராமமூர்த்தி அப்படின்னு பெரிய நடிகர் பட்டாளமே களமிறங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. வில்லேஜ் ஜேனர் அப்படின்னாலே இமான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேக்சிமம் செம்ம ஹிட் சாங்ஸை கொடுத்துருக்காரு. குடும்பம் பாசம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அரசியல் தாதாயிசம் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கூட்டு பொறியியல் கலவையாக தான் உடன்பிறப்பை படம் உருவாகியிருக்காமா. விவசாயத்தை காப்பாத்துறது நிலத்தடி நீர் சுரண்டப்படுற வேதனையும் படத்துல வச்சிருக்காங்களாமா. சோ ஏற்கனவே தமிழ் சினிமா விவசாயத்தை காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அடிச்ச லூட்டிகள்ல சில போர்ஷன்ஸ் இந்த படத்திலயும் இருக்கிறது சலிப்பை ஏற்படுத்துற மாதிரியான விஷயமா இருக்கு. சோ இது வெறும் குடும்ப படம் மட்டும் கிடையாது, சமுத்திரக்கனியுடைய புரட்சி போராட்டத்தை சகிச்சுட்டு தான் படம் பார்க்க வேண்டியதா இருக்கும். சுமார் 14 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படத்தை 18 கோடி ரூபாய்க்கு அமேசான் பிரைம்க்கு வித்திருக்காங்க. முன்னதாக இது ஜோதிகாவுடைய 50 படம் அப்படிங்கிறதால தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க. ஆனால் படத்தை முடிச்சு ஒவ்வொரு நாளும் வட்டி எகிரி நஷ்டம் அதிகமாகிட்டே வந்ததால் அமேசான் பிரைம்க்கு படத்தை சேல் பண்ணிட்டாங்க. வர அக்டோபர் மாதம் அமேசான் பிரைமில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூர்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு.